டிஜிட்டாமேட்டிக்ஸ் நடத்துகின்ற இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் பற்றிய இந்த கான்க்ளேவுக்கு இங்கே வந்து நான் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே முன்னால் அமர்ந்து காலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், பத்திரிகையாளர்கள், பல்வேறு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். குறிப்பாக அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு பாராட்டி கொண்டிருக்கிற எனது அருமை நண்பர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவையோ அதை பற்றி பேசுகிற ஒரு கான்க்ளேவாக இது நடந்து கொண்டிருக்கு. இந்த டிஜிட்டல் என்பது ரொம்ப முக்கியம். உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் மூலமாகவும் எப்படியெல்லாம் சமூக ஊடகம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலே டிஜிட்டல் என்பது இட் கனெக்ட்ஸ் பீப்புள். உங்களுக்கு அரசியலுடைய தன்மையே இட் கெனாட் கனெக்ட் பீப்புள். அரசியல் என்பதே நம்மை பிரிப்பது தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஐடியாலஜி இருக்கு, ஐடியாலஜியில் அதிகமான நம்பிக்கை இருக்கு, அதற்கொற்றி நமக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு. அந்த வேகத்தில் நாம் என்ன செய்கிறோன்னா நமக்குள்ள நாம் ரொம்ப பிரிந்து கொண்டு தான் சிந்திக்கிறோம், பிரிந்து செயல்படுறோம். அது ரொம்ப ஆக்ரோஷமாக அதில் உச்சத்துக்கு போகிறோம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் பிளப்பது. இப்போ அணு கொள்கை பற்றி சொல்லுவாங்க, அட்டாமிக் தியரி. அணுவை பிளந்தாலும் அது ஆற்றல் கொடுக்கும், அணுவை இணைத்தாலும் ஆற்றல் கொடுக்குமா. அது மாதிரி அரசியலுங்கிறதே அந்த மாதிரி பிளவு பண்ணி ரொம்ப முக்கியம். அதில் வாக்கு வங்கி உருவாக்கணும்னா நீங்கள் நிச்சயம் மக்களையுமே பிளந்து தான் ஆகணும், இல்லைன்னா வாக்கு வங்கி கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாலிடிக்ஸை. அதில் தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் என்பது இட் டஸ் நாட் டிவைட் பீப்புள், இட் கனெக்ட்ஸ் பீப்புளுங்கிறது தான் டிஜிட்டலோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளவுபடுத்தும் தன்மை கொண்ட ஒரு அரசியலை இணைப்பு ஏற்படுத்துகிறது தான் டிஜிட்டல் பாலிடிக்ஸ்ன்னு நான் சொன்னால் தப்பில்லைன்னு நினைக்கிறேன்னா. இணைக்குது மக்களையும், அரசியல் கட்சி இணைக்குது, ஒரு வாக்காளரையும் வேட்பாளரையும் இணைக்குது. இந்த அரங்கத்தில் கூட பாருங்கள், தமிழ் தேசியம் பேசுகிறாரு சாட்டை துரைமுருகன். நாங்கள் பிஜேபியில் தேசிய தமிழ் பேசுவோம். நான் பல கூட்டங்களில் சொல்லுவேன், சீமான்னு சொல்கிறது தப்புடா, தமிழ் தேசியம் இல்லை, இது தேசிய தமிழ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதே வெளியில் பேசுனா இன்னும் சண்டைக்கு வந்திருப்பாரு கூட. தேசிய தமிழையும் தமிழ் தேசியத்தையும் இணைக்குது, தேசியத்தையும் சர்வதேசியத்தையும் இணைக்குது. வயதானவர்களை இளைஞர்களையுமே டிஜிட்டல் இணைக்கும். டே டு டே பாலிடிக்ஸ் இணைக்காது, அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். டிஜிட்டலில் ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க. அப்படி எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு ஆற்றல் இருக்கு. இந்தியா ஆஸ் ஏ கண்ட்ரியே நாம் இந்த தொழில்நுட்பத்தை நாம் வளர்த்து கொள்ளாதனால தான் நம்ம வரலாற்றிலே தோற்றுப்போனோம். இங்கே ஒரு காலத்தில் வெளிநாட்டிலிருந்து படையெடுப்பு சாகர்கள் ஹூணர்கள்லாம் வரும்போது நம்ம வெற்றிவேல் வீரவேல் எல்லாம் வச்சுருந்தோம். அவனும் வீரவேல் வெற்றிவேலோடு தான் வந்தான், ஜெயித்தான். பாபர் வரும்போது அவர் வரும்போது பீரங்கியோடு வந்தார். முகல் சூர் முத முதல்ல பீரங்கியை கொண்டு வந்தது பாபர் 1526 பாணிப்பட்டு வரல. அப்போ அவர் பீரங்கியோடு வந்தால் நாம் வெற்றிவேல் வீரவேல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வரும்போது நம்ம இப்போ கட்டபொம்மை வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னார், அவன் டேங்க் கொண்டு வந்தான், துப்பாக்கி வச்சுருந்தான். சீன போரும்போது நாம் ரொம்ப 1962 நமக்கு வார்ஃபேரில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வார்ஃபேர் கூட இல்லை, அப்போயே சீனா தேர்ட் ஜெனரேஷன் வார்ஃபேரில் இருந்தாங்க. சீனாவை எதிர்கொள்கிற அளவுக்கு இந்தியாவில் இராணுவ வலிமை இல்லை, அதாவது டெக்னாலஜிக்கல் பவர் இல்லை. அப்போ உலகத்தில் எந்தெந்த நாடெல்லாம் பெரிய நாடாக வளர்ந்துருக்கிறதோ மிலிட்ரி பவர் மாத்திரம் இல்லை, மக்களுக்கு நலத்திட்டங்களை கூட எங்கே ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்களோ, மக்களுடைய வாழ்வாதார வசதிகள் கூடியிருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில்நுட்பத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்திய நாடுகள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை ஒரு பக்கம் உச்சப்படுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜிக்கல் காலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யார்கிட்ட டேட்டா அதிகமாக இருக்கோ, யார்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கோ, அவங்க தான் உலகத்தை வெற்றி பெற முடியும் என்கிற அளவிற்கு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய வார் டெக்னாலஜி ரொம்ப இன்ஃபீரியராக இருந்ததுனால தான் இவ்வளவு படையெடுப்பாளர்கள் நம்மகிட்ட வந்தாங்க.
அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்து உருவாச்சு. இன்றைக்கும் பாருங்கள் சீனாட்ட இருக்கிறது 8th generation வார்ஃபேர் சீனா, நாம 3rd generation வார்ஃபேரில் தான் இருக்கோம். அப்போ அந்தளவு டெக்னாலஜியை கூட்டணும்னா எங்கே உச்சத்துக்கு போகணும்னு பாருங்கள். வாரே டிஜிட்டல் வார் அப்படிங்கிறான். இப்போ யுத்தம்ன்றதே இந்த ஆர்மிகள்லாம் வேலையெல்லாம் போச்சு. ரத கஜ துரக பதாதிகள்ம்பா அந்த காலத்தில், காலாட்படை, ரதப்படை, குதிரைப்படை, யானைப்படை, இந்த ரத கஜ துரக பதாதிகளுக்கெல்லாம் வேலையில்லை. உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா, என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இஸ்ரேலில் எல்லாம் வேலியே போடுறது இல்லை, எல்லாம் லேசர் ஃபென்சிங் தான், டிஜிட்டல் ஃபென்சிங் போடுறான் இஸ்ரேலில். அப்போ நாமும் அதில் எந்த வகையிலையும் அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ கவர்னன்ஸ்லையோ பின்தங்கி விடக்கூடாது. அப்படி பின்தங்கினா ஒரு பெரிய நாகரிகமே பின்தங்கிவிடும், ஒரு தேசமே பின்தங்கிவிடும். அதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி புதிய புதிய தொழில்நுட்ப முயற்சிகள் வந்து நமக்கு தேவை. அதில் இதில் ரொம்ப சக்சஸ் நிறைய. அமெரிக்கா உதாரணமாக சொன்னாங்க, ஆனந்தன் ஐயாசாமி அற்புதமாக சொன்னார். அவர் உலகத்தை சுற்றி வந்த அனுபவம் உள்ளவர், வேர்ல்டு எக்ஸ்போஷர் அவருக்கு ரொம்ப அதிகம், அதனால சொன்னார். பட் இந்த டிஜிட்டலை வெளிநாடுகளில் யூரோப்பில் பயன்படுத்துறதுக்கும் நம்ம நாட்டில் பயன்படுத்துறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. எந்த அளவுக்கு ஒரு ஒரு சிட்டிசன் தன்னை ஒரு இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணுறானோ அந்த அளவுக்கு டிஜிட்டல் சக்ஸஸ் ஆகும். அமெரிக்கன் சொசைட்டி வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டி, அங்கே ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் எந்த வகையில் கனெக்ட் இருக்குன்னு தெரியாது. இவன் செல்லராக இருந்தால் அவன் கஸ்டமராக இருப்பான் அவ்வளோதான், இவன் மேனுஃபேக்சராக இருந்தால் அவன் பையராக இருப்பான். பெரிய அளவில் கஷ்டம் இருக்காது, ஒரு வேட்பாளரை பற்றின பெரிய அபிப்பிராயம் இருக்காது. இங்கே அப்படி இல்லை. இப்போ நாளைக்கு வெங்கடேசன் வேட்பாளராக நின்ன உடனே அவருக்கு முற்றிலும் எதிர் சிந்தனையில் இருக்கிற அவரது உறவினர், ஏ நம்ம அண்ணன் எலெக்ஷன் நிற்கிறாருன்னு இவர் ஓட்டு போடுவார் இல்லைங்களா மேடம். இப்போ மேடம் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில், நாம் தமிழரதே ஏற்றுக்கொள்ளாத அவரது உறவினர்கள் கூட அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. என்னென்னா இந்த இவங்க எங்கள் அக்கா, எங்கள் சித்தி, எங்கள் அத்தை, எங்கள் பெரியப்பா, மாமா, இந்த உறவு முறை சார்ந்த சமூக அமைப்பு இருக்குல்ல, இதில் வந்து டிஜிட்டல் வச்சுனா உடைக்க முடியாது. ஒரு பக்கம் டிஜிட்டல் தேவை, எப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். பட் நவ் ஐ ஆம் டிஸ்கிரைபிங் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி டிஜிட்டல். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்தியன் பாப்புலேஷனே இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்களை ஹெட் கவுண்ட் பண்ணி 140 கோடி மக்கள் இருக்காங்கன்றது இந்திய பாப்புலேஷன் இல்லை, இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ். ஏற்கனவே ஏதோ ஒரு சமுதாயமாக, கம்யூனிட்டியாக, ஊர் அடையாளமாக, சம்பிரதாயமாக, பங்காளிகளாக, அங்காளிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட மக்களின் கூட்டம் தான் பாரதமே, இந்திய தேசியம் அப்படிப்பட்ட நாடு தான். அப்போ இதெல்லாம் எப்படி இந்த டிஜிட்டலில் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒருத்தர் தனி மனுஷனாக இருந்தால் ராத்திரி 1 மணி கூட வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கோ பார்த்து அதில் ஒரு கட்சி சொல்கிற விளம்பரத்தை எல்லாம் பார்த்து அதை வைத்து ஒரு கருத்தை உள்வாங்கி அவன் தேர்தலில் ஓட்டு போடுவான். அவன் ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி, நான் கம்யூனிட்டின்னு சொல்கிறத ஜாதின்னு மட்டும் புரிஞ்சுக்காதீங்க, ஒரு சமூக அமைப்பாக இருக்கான். எங்கள் ஊர் அப்படிங்கிறான். இப்போ எங்கள் ஊர் வன்னிவேலம்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போனால் வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே அந்த ஊரில் வந்து ஒரு கருத்து, அரசியல் கருத்து உருவாயிருக்கும். அந்த ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங், மார்க்சிஸ்ட் கட்சி. சுற்றி எந்த கிராமத்திலையும் ஒரு கம்யூனிஸ்ட், அந்த ஊர் முழுக்க அப்படியே கம்யூனிஸ்ட். ஒரு காலம் அந்த ஊருக்கு போனேன்னா லெனின் பேர் வச்சிருப்பான், ஸ்டாலின் பேர் வச்சிருப்பான், ஜோதிபாசுன்னு பேர் வச்சிருப்பான். அவன் பூரா என் சொந்தக்காரன் தான் பூரா. நான் போய் சொன்னால் கேட்க மாட்டான், வெங்கடேசன் சொன்னால் கேட்பான். என்னை மாமா அம்மா சித்தி அம்மா சித்தப்பாப்பா பெரியப்பா அம்மா ஓட்டு வெங்கடேசன் தான் போடுவான். அந்த ஒரு ஊர் எப்படி ஒரு ஐலண்டு மாதிரி, உதாரணத்துக்காக சொல்கிறேன், எப்படி ஐலண்டு மாதிரி இருக்குன்னா அந்த ஊர் சமுதாயம்னு ஒன்று இருக்குல்ல, கம்யூனிட்டி, அது வந்து அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, டோட்டல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ இந்த கம்யூனிட்டி சார்ந்த வாழ்க்கை முறை இருக்கிற தேசங்களில் அந்த வாக்காளர் மனநிலையுமே நீங்கள் டிஜிட்டலாக வச்சு மாத்திரம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன். நாளடைவில் எப்படி நடக்கும்னு தெரியாது, ஏன்னா அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, இங்கேயும் குடும்பங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அப்போ நானும் தனி தான் அப்படிங்கிற எண்ணம் வர 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 இங்கே எப்படி ஒரு எதிர்காலம் தெரியாது எனக்கு. ரெண்டாவது லிமிட்டேஷன், அரசியலுங்கிறதே பர்சனல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் 1000 சொல்லுங்கள், எம்ஜிஆர் வந்து ஒரு மேடையில் இருந்து இல்லை கீழே இறங்கி ஒரு வயதான பாட்டி அவர் அந்த கட்டி பிடிக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அந்த டச் இருக்கு பாருங்கள், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதை பார்த்துட்டு ஓட்டு போடாத கூட்டமே கிடையாது. எம்ஜிஆரை ஸ்க்ரீனில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது வேறு விஷயம், அவர் எப்படி அந்த டச் வச்சுருந்தார். இன்றைக்கும் கொடுக்க பாருங்கள், ஐயா காமராஜர் அவருடைய சிலை இருக்கிறப்பெல்லாம் 2 குழந்தைகளை பிடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளை பிடிச்சி நடக்கிற மாதிரி காட்சி இருக்குல்ல, அந்த டச் இருக்கு பாருங்கள், இது டிஜிட்டல் தராது. அந்த டச் வேணும், அந்த ஹியூமன் டச் வேணும். வாக்காளர்கள் வந்து எங்கெல்லாம் தேர்தலில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்குன்னு சொல்கிறேன்,
வடக்கு தெருல ஓட்டு கேட்டு போன வேட்பாளர் தெற்கு தெருக்கு ஓட்டு கேட்டு வரல அப்படின்றதுனால கோவிச்சுக்கிட்டு எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுறவன் நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்கான். ஒரு பார்லிமெண்ட் வேட்பாளருங்க 6 சட்டமன்றம் 15 லட்சம் வாக்காளர்கள் 20 நாள் தான் தேர்தல் கமிஷன் டைம் தருது. அந்த 20 நாளுக்குள்ள அவர் எப்படி 15 லட்சம் மக்களை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பார்க்க முடியாது, ஊர் ஊருக்கெல்லாம் வர முடியாதுன்றதே அவனை புரிஞ்சுக்க மாட்டான். எங்க ஊருக்கு நீ வரல, இல்லை உனக்கு ஓட்டு கிடையாது, எங்க ஊருக்கு வந்தால்தான் ஓட்டு. டிஜிட்டல் கேம்பெயினே வந்து இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒருவர் முகமுகம் பார்க்காம நம்ம கட்சி அவங்ககிட்ட கொண்டு போகணும், என் கொள்கையை நான் கொண்டு போகணும், என்னுடைய தேர்தல் வாக்குறுதி நான் அவங்ககிட்ட கொண்டு போகணும், அவன் என்னை நேரடியாக பார்த்ததே இல்லை. அப்போ இது எந்த அளவு ஒரு வேட்பாளருடைய வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு பெரிய சவால் இருக்கு எங்களுக்கெல்லாம். அது எல்லாருக்குமே இருக்கு, அக்காவுக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஏன்னா அவன் வேட்பாளரை நேரில் பார்க்கணும், கட்சி தலைவர்களை நேரில் பார்க்கணும், கை குலுக்கணுன்றான். நீங்க கை குலுக்கலைன்னா கோவிச்சுக்கிற தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. நீங்க அண்ணாமலை வெண்மண் எண் மக்கள் நடத்தினார்ல, தினசரி அவருக்கு வேலையே சாயங்காலம்லாம் போய் சோப்பெல்லாம் போட்டு கையை கழுவி அதை கழுவி டெட்டால் போட்டு மருந்து போட்டு எனக்கு இங்கே இருந்து நகத்தை வச்சு கிழிச்சிருவான், இங்கேருந்து அப்படி இழுத்துருவான். அப்படி கையை பிடிச்சி கூட்டத்தில் நெருக்கிறப்ப இங்கேருந்து இது வரைக்கும் நகங்கெல்லாம் கிழிச்சு அடிஞ்சிரும், ப்ளீடிங் ஆகும் அந்த இடம்லாம். பெரிய பெரிய தலைவர்களுக்கும் அதான் நிலைமை. சினிமா ஹீரோஸ் எல்லாம் ஏன் காரை விட்டு இறங்காம கண்ணாடி ஏற்றி விட்டு போறாங்கன்னா ஃபேன்ஸ்ட்டை சிக்கிட்டோம்னா அந்த கஷ்டம் இருக்குன்ற பயம். சிமானுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், நிச்சயமாக இருக்கும், அவர் மாஸ் லீடர் தானே. அப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நேருக்கு நேராக பார்க்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம், இது தேர்தலில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம ஊருக்கு வந்தாரா, நம்ம தெருவுக்கு வந்தாரா, நம்ம வீட்டில் ஓட்டு கேட்டாரா. பல கிராமங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் பணமெல்லாம் வேணாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன் நிறையா நடக்கும், எங்கள் ஊர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் பண்ணி வச்சுருங்க, உங்களை ஓட்டு போட்டுருன்றாங்க. ஊரே கலெக்டிவாக ஒரு லஞ்சம் வாங்கும், தனிப்பட்ட வாக்காளர் லஞ்சம் வாங்கினா தான் பிரச்சனை, ஊரே வாங்கும். அந்த ஊரில் ஒரு இளைஞர் அசோசியேஷன் கிரிக்கெட்னு வச்சுருப்பான், போய் இறங்கினோடனே எங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட்டு கிரவுண்டு வேணும், அது வேணும், இது வேணும், மட்டை வேணும் எல்லாம் சொல்லி அது ஒரு பட்ஜெட் போட்டிங்கன்னா ஒரு 50,000 வரும்னு வச்சுங்களேன், அதை வாங்கி கொடுங்க, எங்கள் ஓட்டு ஒரு 100 ஓட்டு இருக்கும், எங்கள் இளைஞர்கள் அவங்களுக்கு தான் போடுறோன்றான், அந்த வேட்பாளரை தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? இப்போ என்கிட்டே நிறைய பேர் கும்பாபிஷேக பத்திரிக்கை கொண்டு வருவாங்க, எங்கள் கட்சி ஆயுஸ்க்கு வருவாங்க, வந்து அண்ணா நீங்கள் பிஜேபியிலேருந்து கும்பாபிஷேகத்துக்கு வரணுன்னே, சரிப்பா வந்துடுறேன், பெரிய தாம்பாளம் பழம் எல்லாம் சால் எல்லாம் வச்சு தடபலாக மரியாதை பண்ணுவாங்க, நமக்கு ஒரு நிமிஷம் கிக் ஏறிடும், அவ்வளோ மரியாதைக்குரிய நபரா நம்ம, அந்த அரசியலில் இருக்கிற கிக் இருக்கு பாருங்கள், வேறு எதுலையுமே இருக்காது. கிக்குன்னா போதைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, 2 எத்து வாங்குறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ரெண்டுமே நடக்கும் அரசியலில். அவரை முடிச்சுட்டு மெல்ல சொல்லுவான், அண்ணே அண்ணா திமுகலேருந்து அண்ணன் உதயகுமார் அண்ணன் வராருண்ணே, சரி திமுகலேருந்து மூர்த்தி அண்ணன் வராருண்ணே, சரி பிஜேபியிலேருந்து நீங்கள் வரணும்னே, வந்துடுறப்பா என்ன கும்பாபிஷேகத்துக்கு அவங்களே வரும்போது நான் வராது. அடுத்து சொல்லுவான், மூர்த்தி அண்ணன் 1000 பேருக்கு அன்னதானம் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உதயகுமார் அண்ணன் அந்த பந்தல் கொட்டகை அந்த ஐயர்களுக்கெல்லாம் அந்த வேதம் மந்திரம் ஓதுறவங்களுக்கெல்லாம் ஏதாவது அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருனேச்சு. அண்ணன் பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பான்சர் எடுத்துக்கிறீங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போக மாட்டேன், இன்னும் இருந்த இடத்துல போய் கொடுக்குறதுக்கு எங்கே போய் கொடுக்குறது, புரியுதா உங்களுக்கு? அதாவது பணத்தை பெருசாக முதலீடாக வைத்து கொண்டு அரசியல் செய்யாத கட்சிகளுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சங்கடங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள ரிசப்ஷன் குறையத்தான் செய்யும். இதை எப்படி டிஜிட்டலாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு. ஜிபேல போட்டு சொல்ல ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். அப்புறம் மக்கள் அலையன்ஸ் பெர்செப்ஷன் அதை பார்க்கிறான், ரொம்ப முக்கியம் பார்க்கிறான். தமிழ்நாடு அரசியல் எப்படி தெரியுமாங்க, நீங்க 1977 இருந்து 2024 வரைக்கும், ஏன்னா 77 ஏன் சொல்றேன்னா அப்பதான் எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்த அந்த வருஷம், ரெண்டு திராவிட கட்சியும் அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து 65%லிருந்து 75% வாக்குகளை தமிழக வாக்குகளை தக்க வச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேர் வாங்கினதும் ஆப்போசிட்டில் தான் போட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த ரெண்டு ஓட்டையும் கூட்டினீங்கன்னா குறைஞ்சது 68%, கூடினது 78-79% ஓட்டு வாங்கிறாங்க. அப்போ 4/3 இந்த டிரவிடியன் ஸ்டாக் இருக்குது ஓட்டு, அவங்களுக்கு அவ்வளோ வலிமையான ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த சவாலை சந்திக்க முடியாமல் தான் மூன்றாவதாக ஒரு பெரிய அரசியல் சக்தி இங்கே எந்திரிக்கவே முடியல. அப்படி எந்திரிக்கணும்னு நினைச்ச கம்யூனிஸ்டுகள் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க,
காங்கிரஸ் சமரசம் ஆயிடுச்சு, வைகோ அப்படிதான் எழுந்திரிச்சார், அவர் சமரசம் ஆயிட்டாரு, கேப்டன் விஜயகாந்த் அப்படிதான் சமரசம் ஆயிட்டார். முடியலைன்னா சமரசம் ஆயிடுறது. கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, அதிதீவிரவாதமும் சரணாகதியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்ம்பாங்க. அது மாதிரி தீவிரவாதமும் சரணாகதியும் ஒரே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ், வேற வழி இல்லை. ஆனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, வித் அலையன்ஸ் யூ வில் டை. ஒரு கட்சி வளராது, செத்துப்போகும். வித் அவுட் அலையன்ஸ் யூ வில் நாட் சர்வைவ். அலையன்ஸ் இப்போ நாம் தமிழர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அலையன்ஸ் இருந்தால் அந்த கட்சி வாழாதுன்னு அவருக்கு நல்லா தெரியுது, அவங்க தலைவருக்கு தெரியும், கட்சிக்கு தெரியும். அதனால் அலையன்ஸ் வேண்டான்னு உறுதி எடுக்கிறாங்க. நான் பாராட்டுறேன், ஆனால் அலையன்ஸ் இல்லாட்டியும் சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ வளர்ற கட்சிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு மூன்றாவது ஒரு சக்தியா உள்ள நுழைஞ்சு வளர்ந்து அந்த அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போகணுன்றது லேசு கிடையாது. ஏன்னா நாம பயன்படுத்துகிற டிஜிட்டல் எல்லாமே எனக்கு எதிராக வெங்கடேசனும் பயன்படுத்துவார், எனக்கு எதிராக சாட்டமுருகனும் பயன்படுத்துவார், அவங்களுக்கு எதிராக நானும் பயன்படுத்துவேன். அப்போ அந்த இடத்துல எப்படி நாம் இந்த அரசியலை ஒரு பெர்செப்ஷன் கேம்ல ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பங்களிப்பு என்ன? ரியல் எலெக்ஷனில் நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறோம்ன்றதுலாம் பின்னால் தெரியும். பட் பெர்செப்ஷன் கேமில் இன்றைக்கு பிஜேபி தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்ல, அந்த பெர்செப்ஷன் கேமில் ஜெயிக்கிறோம்ல ஃபஸ்ட்டு. அது இந்த டிஜிட்டல்னால தான் நடந்திருக்கு, தேங்க்ஸ் டு டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ், அதனால தான் நடந்திருக்குது. அப்படி நிறைய சவால்கள் இருக்குது, இதையும் தாண்டி இந்த டிஜிட்டலை எப்படி ஜெயிக்கிறது? மக்கள் எதை விரும்புகிறான்றது தெரியல. இப்போ இதுதான் ஒரு வாக்குச்சீட்டுன்னு வச்சுங்க, அதாவது ஒரு இவிஎம் மிஷின் இருக்குது, என்கிட்ட ஒரு விரல் இருக்கு, நான் போய் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போ, ஒரு காமன் ஓட்டராக சொல்கிறேன், நான் போய் அவளை ஒரு அம்மு காமிக்கிட்டு வந்துடுறேன், அதானே என் வேலை. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறேன் பார்லிமெண்ட்டுனா, அசம்பிளினாலும் அப்படி தான் போய் ஒரு நிமிஷம் அமைக்கிட்டு வெளியில் வந்துடுறேன், கையில் ஒரு மை வைக்கிறேன், வீட்டுக்கு வந்துடுறேன். அநேகமாக உள்ளே போய் இதை செய்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும், ஒரு கியூவில் கியூவில் நிற்கணும்னா ஒரு 10-15 நிமிஷம் கூடுதலாகும், அவ்வளோதான். ஒரு ஒரு ஜனநாயக வாக்காளருக்கு அவ்வளோதான் அவருடைய கடமையே முடிஞ்சு போச்சு, அவருடைய ஜனநாயக கடமையை தீர்த்துட்டு வெளில போயிடுறாரு. ஒவ்வொரு கட்சியும் அவர்கிட்ட எதிர்பார்க்குறது அவ்வளோதான், தேர்தல் அன்னைக்கு நீ பூத்துக்கு வா, என் கட்சி சின்னத்தில் ஒரு குத்து குத்திட்டு போயிரு, ஒரு அமுக்கு அமைக்கிட்டு போயிடு, இதுதான் கட்சி எதிர்பார்க்குது. ஆனால் ஒவ்வொரு கட்சியிட்டையும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்களா? ஐயோ அம்மா, என்னென்னலாம் எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஆஸ்பிரேஷனல் வாட் ஓட்டர்ஸ். இதை சமாளிக்கிற அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு சுவாமிஜிட்டு நான் சொன்னேன், சுவாமிஜி உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குன்னு சொன்னேன். என்ன அப்படின்னாரு, உங்களுக்கு இருக்கிற சௌரியம் எங்களுக்குலாம் இல்லவே இல்லை. ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு சன்னியாசியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. அவர் சொன்னார், இல்லைண்ணா அரசியல்வாதியாக இருக்கிறது தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்கேன், நான் எவ்வளோ தபஸ் பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அவர் உண்மையில ரொம்ப ரொம்ப 100% பியூர் சுவாமிஜி. அவர் இப்போ சுவாமிஜிக்கு அக்மார்க்கு ஸ்டாண்டர்ட் தர வேண்டியது. ஏன்னா முதல் நாள் வந்து என்கிட்ட ஒரு பேரண்ட் வர்றாங்க, பையனுக்கு வேலை வேணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்னால் நடக்கும், ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க, அப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரூலர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்ல அப்படி தான் கேட்பாங்க. எஸ்பியும் இது உடனே கேஸ் போடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சியில் இருந்தால் கேட்பாங்க. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்துருக்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பாரபட்சம் கிடையாது, ஆட்சியாளர்கள் என்னவோ அதுதான். ஆனால் சென்ட்ரல் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனாலும் நான் என்ன பண்ண முடியும், அப்படி அப்படி டப்புன்னு முடியாதுன்னு சொன்னால் பல பேருக்கு மனசு வருத்தம் வந்துடும், நான் பார்க்குறேம்மா, முயற்சி பண்ணுறேம்மா, கொடுங்கம்மா அப்படின்னா கொடுங்க ஐயான்னு சொல்லி அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்க என்கிட்ட அந்த வேலை நான் வாங்கி கொடுத்தா மட்டுமே அவங்க திருப்தி அடைவாங்க. நான் மறுநாள் அந்த சுவாமிஜிட்டு போகிறேன், அதே பேரண்ட்டு அதே அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு அங்கேயே வந்திருக்காங்க. அவர் என்னன்னு கேட்குறாரு, அந்த அங்கே என்ன அவங்க எதிர்பார்க்கல. நேற்று கூட சார்ட்ட போனோம், அப்ளிகேஷன் கொடுத்தேன், பையனுக்கு வேலை வேணும்னு, சுவாமிஜிட்டையும் பார்த்து இந்த அப்ளிகேஷன் கொடுக்கலாம் வந்திருக்கோம். அப்படி அப்படியா? நல்லா நல்லா கிடைக்கும், நல்லா கிடைக்கும். உங்கள் கர்மா எப்படியோ அப்படி நடக்கும். உங்களுக்கு பகவான் அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். அவர் பையனை கூப்பிட்டாரு, அந்த அப்ளிகேஷனை சாமி பாதத்தில் வச்சு எடுத்து வந்து கொடு அப்படின்னாரு. சாமி பாதத்தில் எடுத்து வந்து கொடுத்தாச்சு, சந்தோஷமாக போயிட்டான். அவர் வேலையெல்லாம் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு கிடைக்கும், கடவுள் அருள் இருந்தால் கிடைக்கும்னு சொல்லிட்டாருனா திருப்தி ஆயிடுவான். நான் அப்படி சொன்னால் திருப்தி ஆவானா? உனக்கு கடவுள் அருள் இருந்தால் கிடைக்கும்னு. ஒரு தடவை கம்யூனிசம் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு போப்புக்கு அப்புறமா பெரிய பொறுப்பில் இருக்கிற கார்டினல், அவர் ரோமில் இருக்கார், அவரும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிச சித்தாந்தத்தை சேர்ந்த ரொம்ப பெரிய ஒரு சிந்தனையாளர், எனக்கு பேர் மறந்துருச்சு, அவர் சொல்கிறேன் யூரோப்பில். அவங்க ரெண்டு பேரும் பிபிசியில் நேருக்கு நேராக பேசுகிறாங்க.
அப்போ அந்த கார்டினல் அடித்தார் அடி. ஏன் கம்யூனிசம் தோத்துது தெரியுமா அப்படின்னாரு. என்ன காரணம்னா, யூ ப்ராமிஸ்டு பேரடைஸ் ஆன் தி எர்த், வி ப்ராமிஸ்டு பேரடைஸ் ஆன் தி ஹெவன், ஸோ யூ வில் ஃபெயில் அப்படின்னா. இந்த கம்யூனிஸ்டெலாம் நீ ஒரு சொர்க்கத்தை இந்த பூமியில் கொண்டு வரேன்னு சொன்ன, நீ பண்ணலை, மக்கள் கோவிச்சுட்டான் மேலே. நாங்கள் சொன்னோமா, நாங்கள் சொர்க்கத்தில் உனக்கு கிடைக்கும்டான்னு சொன்னோம். அது எப்போ கிடைக்கும், நீ செத்து போனால் கிடைக்கும், போய் பார்த்துக்க. அதனால் நாங்கள் எப்போ இருப்போம், நீ இப்போ எப்போ இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் ரொம்ப ரசித்த ஒரு உரையாடல் அது, 15 வருஷத்துக்கு முன்னால் அந்த கோர்பச்சை பீரியடில் பிபிசியில் வந்தது. அதனால் இந்த அரசியல்வாதியாக இருந்து மக்களை திருப்திப்படுத்துகிறோம் பாருங்க, அவனை கன்வின்ஸ் பண்ணுறோம் பாருங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போது அந்த வாக்காளன் ஏன் பூத்துக்கு வர்றான், சொல்லி முடிச்சிடறான் ஒரு நிமிஷத்தில், ஏன் பூத்துக்கு வர்றான், அவன் என்ன நினச்சிட்டு ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போகிறான்னு இது வரைக்கும் தெரிலைங்க. ரொம்ப இந்த சக்ஸஸ்ஃபுல் சினிமா டைரக்டர்லாம் சொல்லுவாங்க, ஒரு படம் எப்படி வெற்றி படமாகனு எங்களுக்கே தெரியாதுமாங்க. ஏன்னா ரஜினிகாந்தே பெரிய பெரிய படம்லாம் எடுத்துகிட்டு டென்ஷனாக தான் படம் பார்த்துட்டே இருப்பான் ரெண்டு நாளைக்கு, என்ன ரிசல்ட் வரும், என்ன பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பெரிய நடிகர்களே அது எது வெற்றி படமாக அமையது ஏன் ஏற்றுக்கிறான்றது தெரிய மாட்டேதும்பாங்க. அது மாதிரி இவன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போகிறானா, இல்லை கட்சிக்கு தான் ஓட்டு போகிறானா, அப்படியும் முழுசாக சொல்ல முடியல. ஜாதிக்கு தான் ஓட்டு போகிறானா, தமிழ்நாட்டில் எல்லா ஜாதி கட்சியும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கணும், ஜாதியை உச்சத்து கொண்டு போய் அரசியல் பண்ணதே ஐயா ராமதாஸ் தான், பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய ஓட் ஷேர் 5% தான் இருக்குது, அது இல்லை. மதத்துக்கு தான் ஓட்டு போகிறானா, அப்படி இல்லை. ஒருவேளை ஆண் பெண்ணுன்னு ஓட்டு போகிறானா, அப்படியும் கிடையாது. என்ன கணக்கில் இப்படி ஒரு எலெக்ஷன் போய் ஒரு பூத்த அமைச்சு ஒரு சின்ன தம்பிக்கு வாக்களிக்கிறான்ற அந்த ரகசியம் இருக்குல்ல, அதை நீங்கள் தயவு செய்து டிஜிட்டலில் கண்டுபிடிச்சி கொடுத்தாதான். நாங்கள் கரடியாக என்னென்ன பண்ண முடியுமோ, இந்த ஸ்ரீதேவியை பழைய நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு 3ஆம் முறை படத்தில் கமலஹாசன் என்னென்னமோ குரங்கு வித்தையெல்லாம் பண்ணுவார்ல, அப்படி குரங்கு ஆடுவார் அதை ஆடுவார், நாங்களும் எல்லா கட்சி என்னென்னமோ பண்ணி பார்க்குறோங்க, இவன் எதுக்கு ஓட்டு போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க, அவன் சிந்தனையில் என்ன இருக்குன்னு தெரியல, அவன் என்ன சிந்திக்கிறான், ஏன் ஓட்டு போடுறான். இப்போ நல்லது செய்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், நேர்மையாக இருக்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படி நினச்சா அனைம வெங்கடேசன் எப்பயுமே தோக்கக்கூடாது, நேர்மையான தலைவர் அவர். வெங்கடேசன் சொல்லாத ஒரு தகவல் சொல்லவா, அவர் இப்போ எம்பியாக வாங்கி எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு கட்சி இவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கும், அதை வச்சு தான் வாழ்வார். இவர் தான் தொழிலாளர்களுக்கு டிஏ கொடு, போனஸ் கொடு அப்படின்னு வெளியில் போய் கூச்சல் போடாதார், இவர் கட்சி இவருக்கு எதுவும் கொடுக்காது, இவர் கூச்சலும் போட முடியாது. அங்கே தொழிலாளர் உரிமையெல்லாம் அங்கே கட்சிக்குள்ளே கிடையாது. ஆனாலும் நான் பாராட்டுறேன், இந்த மாதிரி அரசியல் இருக்க முடியும்னு ஒரு உதாரணத்தை உருவாக்கியிருக்காங்கல்ல, ஐ அப்ரிஷியேட் இட். அதே மாதிரி பிஜேபியில் 1000கணக்கிலான ஆட்கள் ஏன் இப்படிலாம் செலவழிக்கிறான், ஏன் இப்படி பண்ணுறான், ஒரு மீட்டிங்கில் பேசிட்டுக்கிறப்பையவும் அண்ணனுக்கு தண்ணி தாகனுக்குமே ஒரு 20 ரூபாய் தண்ணி வாங்கிட்டு, அவர் ஆட்டோ டிரைவராக இருப்பான், அவனை பார்த்தாலே தெரியும் கிழிஞ்சி சட்டை போட்டிருப்பான். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வேற யாருக்கும் தெரியாமல் அவனை கூப்பிட்டு காரில் ஏறுறப்ப தம்பி வான்னு சொல்லி ஒரு 50 ரூபா கையில் கொடுத்தா கூட அவன் வாங்க மாட்டாடே, நீ தண்ணி வாங்கிட்டு வந்தேடா, உனக்கு 20 ரூபா செலவாயிருக்குமே, என்னென்ன இப்படி என்னை அவமானப்படுத்திட்டீங்கம்மா, ஏன் அவ்வளோ அவ்வளோ அவன் அன்பு எங்கேருந்து வருது, ஏன் அப்படி அதை விரும்புகிறான், கட்சியில் எவ்வளவு லீடர்ஸ் டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம். ஒரு சித்தாந்த அடிப்படையில் உருவாகிற கட்சிகளுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் பொதுமக்களுக்கு இது போய் சேருதா, இந்த அடிப்படையில் வாக்களிக்கிறாங்களா, சினிமாக்காரங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு தப்பான அபிப்பிராயம். எம்ஜிஆர் ஒருத்தரை தவிர சினிமாவை சொல்லி தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிக்கலையா, தமிழ்நாடு மாதிரி சினிமாக்காரங்க கட்சி ஆரம்பிக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே கிடையாது. சினிமா அவனுடைய அடுத்த இன்னிங்ஸே வந்து அரசியலாக இருக்குது. இங்கே SSR கட்சி ஆரம்பிக்கிறாரு, ராஜேந்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கார்த்திக் கட்சி ஆரம்பிக்கிறாரு, சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிக்கிறாரு, பாக்யராஜ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, சரத்குமார் கட்சி, விஜயகாந்த் கட்சி, கமலஹாசன் கட்சி, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காமலே காணாமல் போயிட்டார், கர்ப்பத்தில் நானே கலைந்து விட்டேனே. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் உங்கள் கூட தான் கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்கிறாங்க. இது ஏன் கேரள, நான் யோசிப்பேன், நீங்கள் தமிழ்நாட்டிலே வெறித்தனமாக படம் பார்க்குற ஸ்டேட் வந்து ஆந்திரா தான், தெலுங்கு. இந்தியாவிலே 300 தியேட்டர் இருக்குன்னா 50 தியேட்டர் ஆந்திராவில் இருக்குது, 50% ஆஃப் தி சினிமா தியேட்டர்ஸ்
இந்தியாவில் இருக்கிற தியேட்டரில் பாதி அங்கே இருக்கு. அங்கே கூட சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்து நடத்த முடியாது, சொல்லி கொடுத்து தானே போனார். கேரளாவில் இது வரைக்கும் ஒருத்தரும் கட்சி ஆரம்பிக்கணும்னு எந்த சினிமா நடிகையும் நினச்சி கூட பார்த்தது இல்லை. அமிதாப் பச்சனே கட்சி ஆரம்பிக்கலையே, எவ்வளோ பாப்புலர் ஸ்டார் அவர். அவர் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர முடிஞ்சதை தவிர அவர் கட்சி ஆரம்பிக்கலை. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் கட்சி, ஆனால் அவங்க தோற்று போகிறாங்க சினிமாவில். அப்போ நாம் டிஜிட்டலாக, நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னமாவது ஒரு பண்ணி வாக்காளருடைய மனநிலையை கண்டுபிடிக்க முடியுமான்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் என்ன என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்க, ஏன்னா நேரேட்டிவ் தான் ஜெயிக்குது. அரசியலை நம்ம நினைக்கிறோம் ஜாதி ஜெயிக்குதுன்னு, இல்லை பணம் கொடுக்குற ஆள் ஜெயிச்சிடாருன்னு நினைக்கிறோம், தப்பா இல்லை. எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியல் ஜெயிக்குதுங்க, நேரேட்டிவ் ஜெயிக்குது. இல்லைன்னா 21 எப்படி அதிமுக தோக்கும், திமுக எவ்வளோ பணம் கொடுத்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக அதிமுக கொடுத்துருக்குல்ல, அப்போ அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும். ஏன் ஜெயிக்குது அப்படின்னா பீப்புள் வாண்டட் சேஞ்ச், ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் நேரேட்டிவ், அந்த நேரேட்டிவ் ஜெயிக்குது. அப்போ நேரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறது அரசியலில், டிஜிட்டல் பாலிடிக்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு கட்சிக்கு அறிவுரை கொடுக்கணும். பிஜேபி எப்படி நேரேட்டிவ், அது ஸ்டேட் லெவலில் எப்படி, தொகுதி லெவலில் எப்படி, ஆல் இண்டியா லெவலில் எப்படி, நாம் தமிழருக்கு என்ன நேரேட்டிவ், எது எடுபடும். ஏன்னா அல்டிமேட்லி யூ ஷுட் வின் தி எலெக்ஷனுங்க. தேர்தல்ங்கிறது போட்டியிடும் இடமே அல்ல, தேர்தல் என்பது வெற்றி பெற வேண்டிய இடம். எலெக்ஷன்ஸ் நாட் டு ஃபைட், இட்ஸ் மஸ்ட் பி வன் தி எலெக்ஷன்ஸ், யூ மஸ்ட் வின் தி எலெக்ஷன்ஸ். தோத்துக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு நம்பிக்கை போயிடும்ல, ஆமாம் இவர் எப்பார் எப்பயும் நிற்பாருங்க. அங்கண்ணன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சுயேட்சை வேட்பாளர், இந்தியாவில் எங்கே தேர்தல் நடந்தாலும் போய் வேட்புமனு கட்டிடுவார், டெபாசிட் கட்டிடுவார். ஏன்னா அங்கண்ணன் செட்டியார் போட்டிடுறாரான்னு கேட்பாங்க அந்த காலத்தில். அது மாதிரி நாமளும் அங்கண்ணன் செட்டியார் மாதிரி ஆயிடக்கூடாது, நம்ம கட்சியும் எங்கே நடந்தாலும் தேர்தலில் வரும், ஏதோ 100 ஓட்டு வாங்கிடுவார், அவர் அடுத்து போயிட்டு இருப்பார், விளம்பரத்துக்காக வந்துடக்கூடாது, ஜெயிக்கணும். நம்மளுடைய அஜெண்டாவை இந்த மக்களுக்கு செய்கிற வேண்டிய விஷயங்களை அரசாங்கம் மூலமாக செய்யணும், அதான தேர்தல், அதான அரசியல். இல்லைன்னா சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாமே, பவர் எதுக்கு, அந்த பவரை பயன்படுத்தி ஒரு அரசியல் கொண்டு போகணும், தேசத்துக்கான அரசியலாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த அரசியல் செய்கிறோம். அதுக்கும் இந்த டிஜிட்டலில் நீங்கள் ஒய்டாக, நான் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஒய்டாக திங்க் பண்ணுங்கன்றக்காக சொல்கிறேன், யுவர் ஹாரிசான்ஸ் மஸ்ட் பி ஒய்டு. அதில் சிந்திச்சு பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற இந்த அனாலிட்டிக்ஸ் என்பது ஒரு வேட்பாளரை வெற்றியடை வைப்பதற்கு, அவருக்கு ஒரு இமேஜ் பூஸ்டிங் கொடுப்பதற்கு, மக்களுடைய மனநிலையை அவங்க ப்ரொஃபைலை தெரிந்து கொள்வதற்கு உதவும். நான் சொல்கிறது ஒரு என்லார்ஜ்டு விஷன், ஒய்டன்டு விஷன். இதில் இந்த நேரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறது, தேசத்துக்கான அரசியலை எப்படி வடிவமைக்கிறது, அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸில் எப்படி கொண்டு போகிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி வரக்கூடிய மக்கள் மனநிலை என்ன, இளைஞர்கள்லாம் என்ன விரும்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவை இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸில் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். அதிக நேரம் பேசுனா இனிமேல் தாங்காது, உங்களுக்கும் தாங்காது. அதனால் இத்துடன் நிறைவடைந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எனது நண்பர்கள் இங்கே நிறையா வந்திருக்காங்க, அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து என்னை இங்கே நிறைவுரை ஆற்ற பணித்த இந்த டிஜி மேட்ரிக்ஸ் நிறுவனத்திற்கும் எனது நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.